இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு, உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குறிஞ்சவதான உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா நான் தாலி கட்டும் போது அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி அப்புறம் அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்சதெல்லாம் நிம்மறவே இல்லையே. நான் பெரிய வேட்டக்காரன்டா, என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு ஒரே அடி சொட்டாய். உங்க அம்மா டா அப்பா அம்மா அம்மா பெரிய துள்ளா மோகனா பாள். அவளு பக்கத்துல உட்காந்து தாதசு வாசி பண்ணுச்சு. அவ கடக்கல நாய் என்ன ஒரு டிக்கெட் குறையுது. நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம், தானா வரட்டும். இன்னைக்கு அவனுக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட்டு? லேட் ஆயிடுச்சு. இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலை வாரிக்கல? வாரித்தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்டேன். ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடலாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது, அப்புறம் பேசி தீர்த்துக்குவோமே. இல்ல இப்பவே பேசி ஆகணும். என்னம்மா? இது யாருடைய கால் அடையாளம்? வேண்டாம், வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது,
யாரா செருப்பு மாட்டி சேத்த வச்சுட்டு உள்ள வந்தவன்? ஐயோ நான் இல்லப்பா. அப்பா நானும் சின்ன பிள்ளாட்டி. நான் இல்லப்பா. யாரு இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க. இது யாரோட கால் அடையாளம்? எனக்கு நல்லா தெரியும். சொல்லு யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன். எழுந்திரீங்க. யாரு எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க, அது மேல கால வைங்க, செருப்பு காலோட வைங்க. சிறப்பு பார்வா போட்டு வந்தது புடவனு சொல்லி கேள்வ, நீ போட்டியா? நான் தான். அது காலையில் தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிறு சரியில்லை, கையோட காலோட வராப்புல இருந்தது, இங்க ஓடி வந்தேன், அப்படி ஆகி போச்சு. எப்படி புடைச்சு பாக்குற? தண்ணி கொண்டாரு சொல்லு, நானே துடைச்சிடறேன். டேய் தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை முழிக்கணும், அதான் நம்ம பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. அப்பா இப்ப பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லா தானப்பா இருந்தது. எப்ப உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்துக்கி. ராஜா அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும். சரிம்மா, நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா என்ன? சேகரன கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லிருந்தன. அது யுனிவர்சிட்டில டென்னிஸ் சாம்பியன் சொன்னே அவதானே? ஆமாமா, சேகர் ஜோடி போட ரொம்ப நல்லா இருக்குமா. என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவை இல்ல, குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து வளக்காட்ட ஒரு மருமகன் வந்தா போதும். நான் வரேன். சரிம்மா. அண்ணே பாத்தியா, அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வச்சு வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் பொண்ணு குத்து வழக்கு மாதிரி வேணுமா? அவ்வளவு சார்பா எங்க கிடப்பாளா? பொண்ணு வேணா பண்ணலாம், நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம். ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? ஏண்டா அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடு, இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா சின்ன பையன் பேசுற பேச்சாடது. ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னங்க? நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓஎஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாம வேலையை பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுமா சொல்லு. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆய் செய்ய முடிய போதே சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க. அது வந்து நேத்து தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்கிறேங்கிறதுக்காக சூடா டிகிரி காஃபி போட்டு சாப்பிட்டேன். தப்பா? ஆமா தப்புதான். இனிமே தொண்ட கரகரன்னு இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். காஃபி குடிக்காதீங்க. தப்புதாம்மா தப்புதான், கன்னத்துல போட்டுக்கவா. கிண்டலா பண்றீங்க? முறைக்காதம்மா முறைக்காது, எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக சொல்ற? ஹெல்த்துக்காக தானே சொல்ற. இங்க லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னிய, போயிட்டு வா. லேடிஸ் எல்லாம் உனக்காக காத்துக்கு போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பாத்துட்டு போ, எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு. உள்ளாத ரோஜா. வணக்கம் 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 ராஜேஸ்வரிமா, உண்மையிலேயே சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கீங்க, சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. ஏ உள்ளும் ரோஜாவும் மாதிரி சொன்னேன். நீ ரோசா, நான் உள்ளும் சொன்னேன். அப்பா உட்காருங்க. உட்காந்து என்ன முதலியார், இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, இன்னும் ரெண்டு பையங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு, ஞாபகம் இருக்கட்டும். சங்கரா, சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்ன பண்ணாப்பா, உன் கை ராசி வாயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே உண்மையாயிடுறாள். வாய தச்சு புறாளுவலாம். பாருப்பா ராஜசேகர், மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல அழகான பொண்ணு, தங்கமான குணம், நல்லா படிச்சிருக்கா. அவ பேர் கூட சரஸ்வதி. அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன். அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அப்போ பொண்ணு வரும்போது காஃபி எஸ்டேட்ட தலையில தூக்கிட்டு வருவா, கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா? ஏன் முதலியார், அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. நீங்க பேசிட்டு இருங்க, உங்களுக்கு டீ அனுப்புறேன். அம்மா காபி தான் பிடிக்கும், கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க. காபி நிறைய எதுக்கு? குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? அம்மா சங்கரா, நீ சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாங்க, உண்மைதானா?
அது எப்படிப்பா நான் சிகரெட் விட முடியும்? சிகரெட் என்ன விட்டாதான் நான் நம்ப மாட்டேன். நீ சிகரெட் குடிக்கிறத விட்டுட்ட, நீ நம்பாட்டா போயேன். அப்பா சிகரெட் அம்மாறதுக்குள்ள ஒண்ணே ஒண்ணு அம்மா விட்டீங்கன்னா என்ன கொண்டுடுவாங்கப்பா? ஒண்ணே ஒண்ணுடா, ஒண்ணே ஒண்ணுடா, நான் தரமாட்டேன்பா. நீ போடவே மாட்டியா? எவ்வளவு நேரம்? ஆமா, மூக்குல வயிறு முக்கத்தையும் போட்டு ராஜாஜி மாதிரி உட்கார்ந்து இருந்தா கேம் வைக்க முடியாது. போடு, பாக்காம போடணும். அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா? அவனாதா, நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தான் சொல்ற. சீனாத்தானா, நாவண்ணா, மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே. என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டா. மதுரை இவங்க என்னடானா நம்மளோட ஆடுறாங்க. உன் காடுதான் போடு. இது கேட்டா நீ என்ன எடுத்த? ராணிப்பா, ராணி ஞாபகத்துல இருக்க. அடுத்த ரவுண்டு பாக்குறேன். இப்படி காட்டுனா அப்பவே சரியா போச்சு. இப்போ சொல்ல போனா எனக்கு ஆட்டே இல்ல. இல்ல என்ன சொல்லிருந்தீங்க? இந்த பிள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல. இப்ப 8 மாசத்துக்கு முந்தி உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. கேட்டா இது ரெண்டும் என்னன்ற? ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க, போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவாயிடுவேன். இப்ப நான்